வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு வித்தியாசமாக வேடிக்கையாகவும் இருக்கலாம். இதனால் அந்த பதிவு எப்படி எதிரனால் இந்த பதிவு போகிறோன்னா, நம்ம தம்பி வந்து என்னுடைய தம்பி பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக இருக்கார் அங்கே கடலூர் மாவட்டத்தில். திடீர்னு பார்த்தேன் எங்கள் ஊரெல்லாம் வந்து கொசு மருந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர், கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரொம்ப துடிப்பாக, இந்த கொரோனாவில் எல்லாரும் அறையிலையும் வீடுகளிலும் முடங்கி இருக்கின்ற போது அவர் கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் மக்களோடு மக்களாக பணியாற்றுகிறார்கள், அதுவும் கிராமத்தில் வந்து கொசு மருந்து அடிச்சுட்டு போனார் அப்படிங்கிற செய்தியை படித்த உடனே, ஏன் இந்த கொசு மருந்து அடித்தாங்க, கொரோனாவுக்கும் கொசுவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி அதில் டீப்பாக போயிட்டு நான் ஆய்வு பண்ண ஆரம்பித்தேன். ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதம் இந்த ஏப்ரல் மே மாதம்லாம் நான் வந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் வீட்டில் கூட தூங்க மாட்டேன். எங்கள் வீட்டில் பலாமரம் இருக்குது, பலாமரத்தை சுற்றி ஒரு 30-40 பேர் எங்கள் வீட்டு பலாமரத்தை சுற்றி நாங்கள் படுத்திருப்போம். கொசு கிசு கிடைக்காது. அதுவும் மல்லாட்டையை பிடிங்கி போட்டோம்னா அந்த மல்லாட்டை செடி மேலே பாய விரிச்சு போட்டோம்னா ஸ்ப்ரிங் கட்டில் மாதிரி இருக்கும், ஜல்லுன்னு தூக்கம் வரும். விடிய விடிய கதை பேசிட்டு தூங்கிட்டு இருந்தால் அந்த ஊர் அதில் வந்து கொசு இப்போ இருக்காது, ஏன்னா சுத்தமாக பூச்சி மருந்துலாம் அடிச்சுட்டு கொசுவே இருக்காது. அப்போ கொசுவே இல்லாத ஊரில் எதுக்கு கொசு மருந்து அடித்தாங்க, ராத்திரியில் நிலாவுக்கு டார்ச் லைட் அடிக்கிற மாதிரியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது உள்ளே போய் டீப்பாக கொசுவை பற்றியும் கொரோனாவை பற்றியும் நான் படிக்கின்ற போது ஒரு தகவல், எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் கிடைச்சிது. என்ன அந்த ஆச்சரியமான தகவல்னா, எந்தெந்த நாட்டிலாம் கொசு அதிகமாக இருக்கிறதோ அந்த நாடுகளிலே கொரோனாவினுடைய தாக்குதல் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஆச்சரியமான தகவல். பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூர் எடுத்திங்கன்னா, சிங்கப்பூரில் பறவைகள் கூட கிடையாது, காக்காலாம் கிடையாது, எல்லாத்தையும் அப்பப்போ மருந்து வச்சு இருக்கிற பறவைகளை ஃபுல்லாக காலி பண்ணுவாங்க. ஏன்னா 30 மாடி 40 மாடி 20 மாடி கட்டடங்கள் இருக்கும்போது அந்த கட்டடத்தில் வந்து காக்கைகள் பறவைகள் எச்சத்தை போட்டுடும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குன்னே ஒரு தனி டீம் இருக்குது. பறவைகளை பார்த்துட்டாங்கன்னா உடனே போயிட்டு மருந்து வச்சு அதெல்லாம் காலி பண்ணுவாங்க. காக்கா கிடையாது சிங்கப்பூரில் அந்த மாதிரி, அதே மாதிரி கொசுவும் கிடையாது. பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில், சிங்கப்பூரினுடைய பரப்பளவுக்கு அதிகமான கொரோனா நோயாளர்கள் சிங்கப்பூரில் இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் கம்போடியா இருக்குது, கம்போடியாவில் கிட்டத்தட்ட 80-90 பேர் இருக்காங்க. ஆனால் கம்போடியா மக்கள் நேட்டிவ் மக்கள் கிடையாது, எல்லாம் வெளியூர்லேருந்து, வெளிநாட்டிலேருந்து, ஃப்ரான்ஸு, அமெரிக்கா, ஜெர்மன்லேருந்து வந்துட்டு இருந்த அவங்க தான் அந்த பேஷண்ட்டு, அதுவும் சில கப்பல்களை உள்வாங்கி கொண்டது இல்லை. அப்போ நேட்டிவ் மக்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிற. அதே மாதிரி வந்து ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொரோனாவினுடைய தாக்குதல் அதிகமாக இல்லை. இந்தியாவில் பயந்த அளவுக்குலாம் பெருசாக இல்லை. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் 600-700 சில்லற இதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு சில சக்திகள் எல்லாருக்கும் வந்து இப்போ கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸில் வந்து அதை புனித நீர்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் அந்த கொரோனா வந்த மாதிரி இந்த நிகழ்வில் ஏதோ ஒரு சக்தி அதில் புகுந்து விளையாண்டு கொரோனாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க போல் தெரியுது. எனக்கு என்னன்னு தெரியல, உண்மை தெரியாமல் நான் சொல்லக்கூடாது. அந்த வகையில் தான் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட 600 பேருக்கு மேலே இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அந்த 600 பேர்கிட்டேருந்தும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 60,000 பேருக்கு வந்திருக்கணும். ஆனால் அப்படியான விஷயங்கள் இங்கே நடக்கலை. அப்போது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இத்தாலியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும், இப்போ சுவிட்சர்லாந்தில் அவ்வளோ க்ளீனாக இருக்கும், ஃப்ரான்ஸில் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அதாவது பெருமையாக சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் கொசு இருக்காதுங்க, எங்கள் ஊரில் காக்கா இருக்காதுங்க, எங்கள் ஊரில் அப்போ அது இருக்காது, பீப்பேலாது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெருமை பீத்தி கொள்ளக்கூடிய நாடுகள் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கும் கொசு கடிச்சிட்டு, கொசு பயங்கரமாக கடிக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளில் கொரோனா இல்லை. அப்போ இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் நினைக்கின்ற காரணம் சரியாக இருக்குமே ஆனால், கொசுக்கள் வந்து பகலில் பறக்காது, இரவில் தான் கொசுக்கள் பறக்கும். ஒரு கொசு வலை வச்சுருந்தா கூட, ஒரு சின்ன ஓட்டம் இருந்தால் கூட அந்த கொசு வந்து நேராக பார்த்துட்டு அந்த ஓட்டைக்குள்ளே போகுது. அது வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும், அப்படியே திரும்ப திரும்ப ஒரு பேக் அடித்து ரிவர்ஸில் கீரில் போய் திரும்ப ஃப்ரண்டில் போய் போயிட்டு அடிச்சுட்டு அந்த ஓட்டை வழியாக கரெக்டாக உள்ளே போயிடும் கொசு. அப்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த பறக்கும் திறன் இருக்கு இல்லைங்களா, பறந்துட்டு இருக்கும். அப்போ அவ்வளோ வேகமாக பறந்துட்டு இருக்கும்போது இரவில் எங்கே பார்த்தாலும் கொசுக்கள் பறக்கின்ற போது, இந்த வைரஸ் அங்கங்கே வைரஸ் இருக்கின்ற போது, அந்த வைரஸ் எல்லாம் இந்த கொசுக்கள் மேலே இருந்து, நம்ம ஒரு கொசு சாதாரண கொசு கிடையாது, இது வந்து டெங்கு பார்த்துருக்கு, நிமோனியா பார்த்துருக்கு, லெப்டோஸ்பைரஸ் பார்த்துருக்கு, ஸ்வைன் ஃப்ளூ, சிக்கன் ஃப்ளூ, சிக்கன் குனியா, என்னென்ன மட்டன் குனியா, எல்லா குனியாவும் இது பார்த்துருக்குது. அப்போது இது உலகத்துலேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல் இம்யூனிட்டி உள்ள ஒரு ஜீவராசியாக நம்ம ஊர் கொசு வந்து வளர்ந்து நிற்கிது, அப்படியே வளர்ந்து நிற்கிது. அப்போ இதனுடைய உடம்புல அத்தனை வைரஸும் இருக்குது, அந்த வைரஸ் எல்லாம் இம்யூனைசேஷன் ஆன ஒரு கொசுக்கள் நம்ம ஊரில் இருக்கிற கொசுக்கள். அப்போ இந்த நம்ம ஊரில் இம்யூனைசேஷன் ஆன இந்த கொசுக்களில் இந்த கொரோனா COVID-19 வைரஸ் உள்ள உடம்புல போகின்ற போது, அப்புறம் அது லைட்டாக வந்து ஒரு ஜெர்க் ஆகும், கொசுக்களுக்கே ஜெர்க் ஆகும். ஜெர்க் ஆன உடனே அது ஆல்ரெடி ஒரு கணக்கு எடுக்காமல் வைரஸை உள்ள வச்சுருக்கிறதுனால
ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனட்டிக் ஜெனட்டிக் மாடிஃபைடில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கொரோனா COVID-19 புதிய வகையான ஒரு வைரஸ்ஸு, இந்த வைரஸ்ஸு அந்த கொசுக்களுடைய உள்ள கொசுக்களுடைய எச்சலில் கொசுக்களுடைய மேலே போகின்ற போது அந்த அது உடம்புக்குள்ளால் ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம கலந்து விட்ட இந்த வைரஸினுடைய அந்த ஜீன் மியூட்டேஷனில் அந்த ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆயிட்டு அது வந்து ஏற்றமாகி இந்த வைரஸை வந்து ரொம்ப பலகீனப்படுத்துறது. அப்போ அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த COVID-19 வைரஸில் புரோட்டீன் இருக்குது, புரதங்கள் இருக்குது. அந்த புரதங்கள் என்ன ஆகுனா இந்த டெம்பரேச்சரில் அந்த புரதம் வந்து அப்படியே லீக் ஆகிடும், புரதங்கள் லீக் ஆகிடும், உடம்பு வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும். நீங்கள் வந்து யூரோப்பில், இத்தாலியில், அமெரிக்காவில், அங்கே அட்டாக் பண்ணுற, சீனாவில் அட்டாக் பண்ண அளவுக்கு வந்து இங்கே நம்ம ஊரில் இருக்கிற அந்த வைரஸ் COVID-19 வந்து அந்த புரோட்டீன் வந்து வெப்பத்தில் உருகிறதுனால ரொம்ப பலகீனமாக முடியுமோ முடியாதோ இப்படி தான் போகும். அதாவது நேரடியாக போயிட்டு வாய் வழியாக ஓரலாக வைரஸ் உள்ளவர்கள் வைரஸை வந்து நீங்கள் ஓரலாக சாப்பிட்டாலொழிய ஜஸ்ட் மேலே டச் பண்ணி போகிறதெல்லாம் கிடையாது. அப்படி போகிற மாதிரினா நம்ம காவல்துறையினுடைய வழியில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை அதிகாரிகளும் தெருவில் இருக்கிறாங்க. அப்போ இந்த வைரஸ் வந்து இவர் போலீஸ் ஆஃபீஸர், இவர் மேலெல்லாம் அட்டாக் பண்ணக்கூடாது, நம்ம ஓரமாக ஒதுங்கிடணும் அப்படின்னு இருக்குமா. இப்போ காய்கறி விற்க போகிறாங்க, கடைக்கு போகிறாங்க, ஒரு மணி வரைக்கும் நம்ம ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ இவரெல்லாம் கோயம்பேடில் வந்து காய்கறி விற்கிறவர், இவர் வந்து சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமானவர், அதனால் கோயம்பேடு சைடு மட்டும் நம்ம வைரஸ்லாம் போகாமல் எல்லாம் வெளியில் போயிடுங்க, நம்ம கவர்மெண்ட் வந்து தடை உத்தரவு போட்டிருக்கு, அதனால் அந்த 1 மணி வரைக்கும் சைலண்ட்டாக இருப்போம், 1:05 பிறகு நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வைரஸ் எல்லாம் அசோசியேஷனில் மீட்டிங் போட்டு சர்க்குலர் படிச்சுட்டு உட்காந்துருக்குமா. அப்படி கிடையாது. அப்படி ஆகணும்னா இவங்க தான் முதல்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட 20 நாளாக காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை பணியாளர்கள் இரவு பகலாக சாலைகளில் போயிட்டு வந்துட்டு அவங்க கட்டியிருக்கிற மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா சும்மா துணி, ஏதோ கால துணியை வந்து மூஞ்சில் ஒரு பேருக்கு ஒரு மாஸ்கை போட்டு கட்டிட்டு இருக்கக்கூடிய, அதில் வந்து வைரஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகாது, வெறும் தூசை கூட ஃபில்டர் ஆகாது, அந்த மாஸ்க்கு தான் போட்டு நம்முடைய மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகள் வந்து பணியாற்றாங்க. அப்போது இது வந்து பாதிச்சிருக்கோம், காற்று வழியாக பாதிச்சிருக்கோம்னா காவல்துறை அதிகாரிகளில் 3/4 பேர் காவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்முடைய சுகாதார பணியாளர்கள் அவங்க வந்து வீட்டுக்கு வீடு போகிறாங்க, அதை யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் இருந்து அதை வந்து அவ்வளோ அக்கறையாக ஒவ்வொரு வீட்டிலும் போயிட்டு அவங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கா, பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கெடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த வைரஸ் COVID-19 இவங்கெல்லாம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, இவங்களாம் நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குமா, அப்படிலாம் கிடையாது. அதுவும் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் இதே மாஸ்க்கு தான், N95 மாஸ்க்லாம் இவங்க வந்து கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அந்த நான் டாக்டரை பார்த்தேன், நான் GHல அந்த பொது ஸ்பெஷாலிட்டியில் ஒர்க் பண்ணுற டாக்டரை பார்த்தீங்கன்னா அந்த சாதாரண 3-ப்ளே மாஸ்க்கு அதுதான் போட்டு கட்டிக்கிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க, எப்படி போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த மாஸ்க்கு வந்து இதை வந்து இந்த நோயை பரவலாக்கத்தை கட்டுப்படுத்தவில்லை. அப்போது எது கட்டுப்படுத்துன்னா 2 ஃபேக்டர். ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய இம்யூனிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கொசுக்கள், அது எல்லா இடத்துலையும் போய் பறந்து 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 இந்த வைரஸை வந்து அதை இன்ஆக்டிவ் பண்ணுது. இந்த அது ஏன்னா இப்படி 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 போகும் அந்த கொசுக்கள் வந்து பறக்கிறது, அதுவும் வேகமாக ஊன்னு அடிச்சுட்டு போவோம். அப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ரெக்கைகளை அடித்து கொண்டு அப்படியே போகின்ற போது இந்த வைரஸை வந்து இன்ஆக்டிவ் பண்ணுறதுல முக்கிய பங்கு இந்த கொசுக்கள் வகிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து அமெரிக்காவை பாருங்கள், இத்தாலியை பாருங்கள், ஜப்பானை பாருங்கள்னு சொல்லிட்டு குளிர் பிரதேச நாடுகளை காப்பி பண்ணக்கூடாது. அவன் கோட்டு போட்டுக்கிறான், அவன் வந்து -5 டிகிரிக்கான உடைகளை அணிந்து கொள்கிறான் அப்படிங்கிறதுக்காக அந்த உடையை தூக்கி நாம போடக்கூடாது. நமக்கான உடை எது அப்படிங்கிறது தான் நம்முடைய பிரெயின். நம்முடைய பிரெயினை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ யூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த ஃபேக்ட், இதுலேருந்து தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் இருப்பவன் அமெரிக்காவுக்கான கொள்கையை வகுக்க முடியும், இத்தாலியில் இருப்பவன் இத்தாலிக்கான கொள்கையை வகுக்க முடியும், சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய கொள்கைகளை வகுக்க முடியும், அங்கே பனிப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் வகுத்து அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாந்தி எடுப்பது அது சரியானது இல்லை அப்படிங்கிறத முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, இது வந்து நீங்கள் விவாதிங்க, இதையும் விவாதிங்க. நான் என்ன போயிட்டு நீ விவாதிக்கிறேன், அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுங்க, அவ்வளோ பெரிய நபர் கிடையாது. நான் இன்னும் ஒரு பெரிய மஞ்சள் வளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ், நான் இன்னும் அரசியல்வாதி கிடையாது, நான் நாளைக்கு எக்ஸாம் எலெக்ஷனில் போய் நிற்க போகிறது கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, ஏதோ மக்களுக்காக பேசிகிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான். அதனால் வந்து என்னை ஆய்வு செய்வதற்கு பல இந்த சமூக ஊடக போராளிகள் நான் சொன்ன கருத்துக்களில் என்ன மாதிரி இருக்கும், ப்ளஸ் பாசிட்டிவ், நான் சொன்னதை அப்படியே 100% நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் யோசிங்க, நான் சொன்னதை யோசிங்க.
பாருங்க, அந்த கொசுக்களால் பாதிக்கப்பட்ட, மலேரியாவில் பாதிக்கப்பட்ட, இப்போதும் கொசுக்கடியால் வாழக்கூடிய மக்கள், வசிக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்போடியாவில் நேட்டிவ் மக்களை அது பாதிக்கவில்லை, ஆனால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூரை அது பாதிச்சிருக்கு. இந்த ஃபேக்டை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்தியாவில் இவ்வளவு பெரிய தேசம், நெருங்கி இருக்கக்கூடிய எந்த விதமான கட்டுண்டும் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல, நான் சொன்னேன் காவல்துறை அதிகாரிகள் 24 மணி நேரமும் அங்கே இருக்கிறாங்க, சுகாதார பணியாளர் அங்கங்கே போய் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவர்களுக்கும் இன்னும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வைரஸை பலகீனப்படுத்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு கேட்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொசு மருந்து அடிக்கிறீங்களா, அது வந்து சீனாவில் அவன் அடித்தாங்கிறதுக்காக அவன் கம்பெனியினுடைய ப்ராடக்டை வாங்கி எல்லா நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி எல்லா இடத்துலையும் கொடுத்து புஷ்ன்னு அடிச்சுட்டு அது வயன்னு சத்தம் போட்டுட்டு எல்லா கெமிக்கலையும் தோடுது. இது கொரோனா வந்து யாராவது பாதிக்கப்படுங்கன்னு நம்ம வைத்தியம் பண்ணலாம். அந்த ரசாயனங்களை காற்றில் தூவுகின்ற போது கொசுக்கள் அழிகிறது அப்படிங்கும் போது நமக்கான பாதுகாப்பு கட்டமைப்பு உடைக்கப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து டெங்கு வருமானா, டெங்கு வராது, இது சீசன் கிடையாது. டெங்கு எப்போ வரும்னா ஐப்பசிக்கு முன்னாடி டெங்கு வரும், அது ஒரு சீசன் இருக்கு, அந்த சீசன்ல மட்டும்தான் டெங்கு வரும். டெங்கு வந்தால் நான் இருக்கேன், 24 hours டெங்கு காலி பண்றேன், டெங்கு கியூர் பண்றேன், அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், யார்கிட்ட வேணாலும் அந்த கேரண்டி கொடுக்குறேன். அதனால டெங்கு பத்தி கவலைப்பட வேண்டாம். அதனால தயவுசெய்து மாநகராட்சி அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள், ஊராட்சி அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், தமிழக மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு பிரதமர் அமைச்சர் அவர்கள், இந்த மருந்து அடிக்கிற வேலையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஐ ஹம்பிள் ரெக்வஸ்ட். உங்களுக்கு வந்து இந்த கொசு மருந்துகளை அடிப்பதை தயவுசெய்து நிறுத்துங்கள். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடுகள் தோறும் நம்ம வந்து கொசுக்களை உற்பத்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. முன்ன வீட்டுக்குள்ளால நம்ம வலை வச்சுக்கலாம், நெட்டு வச்சுக்கலாம், ரெப்பலண்ட் வச்சுக்கலாம், சைனா மட்டை அடிச்சுக்கலாம், எப்படியே பண்ணிக்கலாம். ஆனா வீட்டை சுத்தி கொசுக்களை வளர்ப்போம். இது எப்படி சாத்தியம், இது சரியா இருக்குமா அப்படின்னா, நான் ஒரு விவசாயி, நான் அந்த வருஷம் நெல் பயிர் வச்சேன். அப்போ அந்த நெல் பயிர் வைக்கின்ற போது நெல்லில் ஒரு பூச்சி கூட இல்லை, நான் நேரலையில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது எப்படி சாத்தியப்படுத்தினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெல் வயலுக்கும் பக்கத்துலேயே கொஞ்சம் வந்து பச்சை பயிரும் கொஞ்சம் உளுந்தையும் போட்டு சும்மா நினச்சி விட்டுட்டேன். விட்டுட்ட உடனே வர்ற பூச்சிகள் எல்லாம் போயிட்டு நெல் டேஸ்ட்டாக இருக்குமா, உளுந்து டேஸ்ட்டாக இருக்குமா, உளுந்து தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எல்லா பூச்சிகளும் உளுந்து அடிச்சிச்சு, பச்சை பயிர் அடிச்சிச்சு, சுத்தமாக உறிஞ்சி எடுத்துச்சு, ஆனால் நெற்பயிரில் வாயை கூட வைக்கலை. அப்போது இந்த பூச்சிகளை நம்ம டைவர்ஷன் பண்ணணும். அப்போ டைவர்ஷன் பண்ணும்போது இந்த பூச்சிகள் போயிட்டு அந்த உளுந்தையும் அந்த என்ன பச்சை பயிரையும் போய் சாப்பிட்டுட்டு நெல்லை பாதுகாத்தது. இது வந்து விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளை பாதுகாப்பதற்கு நம்மளை சுற்றி ஒரு வளையமாக இந்த கொசுக்களை உற்பத்தி செய்ய வேண்டும். கொசுவாலும் நன்மை இருக்குது நம்புங்க. அதனால் கொசு கடிச்சு ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறதில்ல, வந்ததுன்னா வைத்தியம் பண்ணிக்கலாம், டெங்கு வந்தாலும் வைத்தியம். டெங்கு இப்போ இந்த சீசன் இல்லை, அதனால் பயப்பட வேண்டாம். கொரோனாவை அது கட்டுப்படுத்துது அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இது வந்து ஆராய்ச்சி பண்ணி, இது ஐசிஎம்ஆரில் நான் டெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி, இது வந்து அனிமல் ஸ்டடி, ஹியூமன் ஸ்டடி இதெல்லாம் பண்ணால் தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னிங்கன்னா உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது. அதனால் தயவுசெய்து நான் சொல்கிற தகவலை அருள் கூர்ந்து கேட்டு பாருங்கள். நீங்கள் வந்து மேப் எடுத்துட்டிங்கன்னா எங்கெல்லாம் வந்து கொசுக்கள் அதிகமாக இருக்கிற நாடோ அங்கெல்லாம் டெங்குனுடைய பாதிப்பு கம்மியாக இருக்குது, எங்கெல்லாம் கொசுக்கள் இல்லை ஹைஜெனிக் பிரதேசங்கள்னு அவங்க உலகத்தில் பரிமாறிக்கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் இந்த கொரோனாவால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் கொசுக்களை வளர்ப்போம், கொரோனாவை அழிப்போம் அப்படின்னு ஒரு வாசகத்தை நம்ம ஹேஷ்டாக் பண்ணுவோம். அதனால் வந்து வீடுகளில் அங்கங்கே உங்கள் வீடுகளை சுற்றி கொஞ்சம் கொட்டாஞ்சியில் சிரட்டையில் கொஞ்சம் தண்ணீர் வைங்க. கொசுக்கள் வளர்ப்பதற்கு நீங்கள் ரொம்ப செலவுலாம் பண்ண வேண்டியில்ல, இந்த தண்ணியில் வச்சுருங்க, வீடை பூட்டிங்க, வீடை பூட்டிங்க, ஜன்னலை பூட்டிங்க, கொசுக்கள் உள்ளே வராமல் பார்த்துங்க. ஆனால் வீதி எங்கும் கொசுக்கள் பறக்கட்டும். அதனால் அந்த கொசு மருந்து அடிக்கிற வேலையை ஒரு 3 months அரசாங்கம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு தயவுசெய்து நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ அந்த கொசுக்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வளர்கிறதோ, எவ்வளோக்கு எவ்வளோ பறக்கிறதோ, அந்த அளவுக்கு இந்த வைரஸை அது வந்து மியூட்டேஷனில் அந்த வைரஸை வந்து கட்டுப்படுத்துகிறது என்பது தான் என் சிற்றறிவுக்கு விளங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நான் விளங்கி இருக்கக்கூடிய விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் யோசிங்க, கொசு வளர்ந்தால் கொரோனா போகும், கொசு பரவினால் கொரோனா போகும் அப்படிங்கிறதான் இதுவரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். ஆனால் நான் சொல்லிட்டேன், நான் சொன்னது தர்ம வாக்கு அப்படின்னு நீங்கள் எடுக்க வேண்டியல, ஏன் எதற்குன்னு கேளுங்க, டேட்டாலாம் போயிட்டு பாருங்கள், இது எல்லாத்துக்கும் டேட்டா கொடுங்க, ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு திரும்ப என்கிட்டே வந்துட்டு வரிக்கு வரி கேட்டுட்டிங்கன்னா அதெல்லாம் பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப டீப்பாக உட்காந்து யோசித்து என் அறிவுக்கு சரி என்று பட்டதை உங்களிடம் சொல்லிவிட்டேன். நீங்கள் சரி என்று பட்டால் இதை ஃபாலோ பண்ணுங்கள்.
இதற்கு மேற்கொண்டு தகவல் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் மொத்தமாக சொன்னீங்கன்னா இன்னொரு வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணுவேன். அதனால் வந்து தயவுசெய்து ஆட்சியாளர்கள், மாநில முதல்வர்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், ஊராட்சி உள்ளாட்சி மன்ற அதிகாரிகள், உள்ளாட்சி மன்ற அமைச்சர்கள், பாரத பிரதமர் எல்லோருக்கும் நான் சொல்றது, இந்த கொசு மருந்தை அடிப்பதை தயவுசெய்து உடனடியாக நிறுத்துங்கள். கொசுக்கள் நமக்கு சில நேரங்களில் நண்பனாகவும் இருக்கிறார்கள் என்ற தகவலை சொல்லி இதற்கான விவாதங்கள் தொடங்கட்டும். நன்றி, வணக்கம்.